வணக்கம் நண்பர்களே. ஓபிஎஸ்க்கு பின்னடைவு, அதிமுக பதவி பங்கீடு பின்னணி. செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய புதிய யூடியூப் சேனலான என்டர்டைன்மெண்ட் மணி யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு தந்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தரணும். என்டர்டைன்மெண்ட் மணி யூடியூப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வன்னியர் மீடியா யூடியூப் சேனலுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தந்தீங்களே அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் மணி யூடியூப் சேனலுக்கும் ஆதரவு தாங்க. வாங்க காணொலிக்கு போவோம். இபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கொண்டிருப்பதால் எதிர்க்கட்சி துணைத்தலைவர் மற்றும் கொறடா பதவி தனது சார்பாக இருக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் விரும்புவதாக வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகின்றன. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆவதற்கு முயன்ற அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அந்த பதவி கட்சியில் தனது போட்டியாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு விட்டு கொடுத்தார். நேற்று சட்டமன்ற கட்சி துணைத்தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் சட்டமன்ற கட்சி கொறடா பதவி ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு அளிக்கப்படவில்லை. ஆனால் அந்த பதவி இபிஎஸ் ஆதரவாளர்கள் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு அளிக்கப்பட்டது. கட்சியை துரோகிகளிடம் இருந்து காப்பாற்றவே ஓபிஎஸ் சமரசம் செய்து கொண்டார் என்று கூறப்பட்டாலும் இது அவருக்கு கட்சியில் பின்னடைவாக கருதப்படுகிறது. ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் ஓபிஎஸ். அதனால் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு காரணமாக முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக நேர்ந்த இரண்டு முறையும் அதிமுகவில் தனது நம்பிக்கைக்குரிய ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்கினார். அதனால் ஜெயலலிதா அந்த வழக்குகளில் இருந்து விடுபட்டு பிறகு ஓபிஎஸ் தனது முதலமைச்சர் பதவியை ஜெயலலிதாவுக்கு ராஜினாமா செய்தார். அந்த அளவுக்கு ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக பெற்றிருந்தார். 2016 ஜெயலலிதா இறந்த பிறகு ஓபிஎஸ் முதலமைச்சரானார். ஆனால் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான சசிகலா ஆட்சியும் கட்சியும் கைப்பற்ற முயற்சி செய்தார். அப்போதுதான் ஓபிஎஸ் கிளர்ச்சி செய்து தர்ம யுத்தத்தை நடத்தி அதற்கு தடை ஏற்படுத்தினார். கூவத்தூர் சம்பவங்கள் நடத்தி கொண்டிருக்கும் போது சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை உறுதியானதால் சசிகலா சிறை சென்றார். அப்பொழுது அவருடைய ஆதரவாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கினார். முதலமைச்சரான இபிஎஸ் விரைவில் ஓபிஎஸ் உடன் இணைந்தார். சசிகலா, டிடிவி தினகரன் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அதிமுகவில் இருந்து வெளியேற்றினார்கள். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சராகவும் கட்சியில் இருந்து ஓபிஎஸ் மீண்டும் முக்கியத்துவமானார். அதே நேரத்தில் இபிஎஸ் முதலமைச்சராகவும் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் தன்னை நிரூபித்தார். ஓபிஎஸ்ஐ தாண்டி அதிமுகவில் இபிஎஸ் தனது செல்வாக்கை உறுதி செய்தார். டிடிவி தினகரனின் ஆதரவாளர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்ட போது ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். ஓபிஎஸ்ஸின் கடும் போட்டியும் தேர்தலில் இபிஎஸ் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அவர் மூலமாக அறிவிக்க செய்தார். அப்போது கட்சி நலன் கருதி இதை அறிவிப்பதாக ஓபிஎஸ் தெரிவித்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவினாலும் வலுவான எதிர்க்கட்சியாக அமர்ந்தது. அப்போது ஓபிஎஸ் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கோரினார். ஆனால் இபிஎஸ் கட்சியில் இருந்து தன் செல்வாக்கை பயன்படுத்தி எதிர்க்கட்சி தலைவரானார். இப்படி அதிமுகவில் இபிஎஸ் எல்லா சூழ்நிலைகளிலும் முன்னேறி கொண்டு இருந்தார். இபிஎஸ் ஓபிஎஸ் பின்னடைப்பை தந்தித்தார். இந்த நிலையில்தான் அதிமுக எம்எல்ஏ கூட்டத்தில் ஓபிஎஸ் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பிடித்து கொண்டதால் எதிர்க்கட்சி துணைத்தலைவராக மற்றும் கொறடா பதவி தனது சாய்ஸாக இருக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் விருப்புவதாக வட்டாரங்கள் தெரிவிக்க. இந்த சூழ்நிலையில்தான் நேற்று நடந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் ஓபிஎஸ் ஒன்றாக அமர்ந்து ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்தும்படி கேட்டதாக வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. பின்னர் இபிஎஸ் ஓபிஎஸ் துணை ஒருங்கிணைப்பாளர் கேபி முனுசாமி மற்றும் ஆர் வைத்தியலிங்கம், மூத்த நிர்வாகிகள் கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர் இரண்டு சுற்று விவாதங்கள் நடத்தினர். இதையடுத்து கட்சியின் நலனுக்காக துணைத்தலைவர் பதவியை ஏற்குமாறு ஓபிஎஸ் மீது பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களிடம் இருந்து அழுத்தம் இருந்தது என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவர் பதவிக்கு ஓபிஎஸ்ஆல் மே மாதம் பரிந்துரைக்கப்பட்ட முன்னாள் சபாநாயகர் பி தனபால் திங்கட்கிழமை நடந்த கூட்டத்திற்கு பங்கேற்கவில்லை. இந்த கூட்டத்தில் மருத்துவ காரணங்களால் 6 எம்எல்ஏக்கள் பங்கேற்கவில்லை. அதில் தனபாலும் ஒருவர். அவர் தனிப்பட்ட மற்றும் மருத்துவ காரணங்களால் ஆஜராகவில்லை. மீதமுள்ள 60 எம்எல்ஏக்கள் ஆஜரானார்கள். அனைத்தும் சாதி குழுக்களுக்கு உரிய பிரதித்துவம் வழங்கும் வகையில் அதிமுக ஒருங்கு தீர்மானமாக அழைப்பு எடுத்து முன்னாள் அமைச்சர் எஸ்வி வேல்மணி கொறடாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கொறடா பதவியின் சட்டசபையில் கட்சியின் உறுப்பினர்களாக செயல்பாடுகளை மேற்பார்வையிடும் ஒரு செல்வாக்கு மிக்க பதவியாகும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. இந்த வெற்றியை உறுதி செய்வதற்காக கொங்கு கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த இபிஎஸ் நெருங்கிய ஆதரவாளர் எஸ்பி வேலுமணிக்கு அந்த பதவியை பெற்றார்.
அதிமுகவில் அதிமுகவில் சட்டமன்ற துணை குரடாவாக தலித் சமுதாயத்தை சேர்ந்த அரக்கோணத்தில் மூன்றாவது முறையாக எம்எல்ஏவான எஸ்வி தேர்ந்தெடுக்கப்பட்டார். கோவில்பட்டியில் கடும் போட்டிக்கு மத்தியில் அமமுக தலைவர் டிடிவி தினகரனை தோற்கடித்த முன்னாள் அமைச்சர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த கடம்பூர் ராஜு பொருளாளராகவும், வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த தருமபுரி அதிமுக மாவட்ட செயலாளர் கே பி அன்பழகன் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்கள் பிஹெச் மனோஜ் பாண்டியனை கொறடா தேர்வு செய்ய வேண்டும் என்று முயற்சி மேற்கொண்டார். ஆனால் தோல்வியில் உற்றது. இதனால் அதிமுகவின் பதவி பங்கீட்டில் ஓபிஎஸுக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் பின்னடைவு ஏற்பட்டதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். மேலும் இதேபோல் செய்திகளை தெரிந்து கொள்ள வன்னியர் வீடியோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுநர் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் மணி பாரதி.